ஹை காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஆஸ்திரேலியாஸ் லார்ஜஸ்ட் சிட்டி சிட்னி, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா எங்கே அமைஞ்சிருக்குன்னா ஆஸ்திரேலியாவோட ஈஸ்ட் கோஸ்ட்டில் அமைஞ்சிருக்கு. அதிக பாப்புலேஷன் கொண்ட ஒரு சிட்டி ஆஸ்திரேலியாவில். எவ்வளோ பாப்புலேஷன்னு பார்த்தீங்கன்னா 5.5 மில்லியன். அதாவது நியூ சவுத் வேல்ஸ்குள்ளே தான் சிட்னி அமைஞ்சிருக்கு. அதில் 66% மக்கள் வந்து சிட்னியில் மட்டுமே வாழ்கிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்த்தீங்கன்னா அப்படியே சிட்னி சிட்டியை சுற்றி அப்படியே உங்களுக்கு வந்து வாக் பண்ணி காட்ட போகிறேன். எவ்வளோ ஹியூஜாக இருக்குது, இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, இங்கே லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சும்மா பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே வந்து என் கூட சேர்ந்து அப்படியே வாக் பண்ணிகிட்டே அப்படியே நம்ம சிட்டி பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த வாக் பண்ணிகிட்ருக்க டே பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாக்கிங் டே. அதுதான் வந்து இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. நம்ம ஆக்லாண்டை விட வந்து ஒரு 4 மடங்கு அதிகமாக பாப்புலேஷன் இருக்குன்னா பார்த்துக்குங்க எவ்வளோ ஹியூஜாக இருக்கும்னு. அதே மாதிரி பில்டிங்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹியூஜாக தான் இருக்குது. வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. பார்க்கிங்லாம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சிட்டியில். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா சிட்னியில் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம நியூசிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு ஆஸ்திரேலியாவில் அதுவும் சிட்னியில் போயிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும்போது வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா மெயின்டைனும் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு ட்ராமு, அப்புறம் வந்து பஸ்ஸஸ்ஸு, ட்ரெயின்ஸ் இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. இதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது செக் பண்ணி பாருங்கள் பார்க்கலன்னா. நம்ம அப்படியே வாக் பண்ணிகிட்டே வந்து ஸ்கை டவர், அதாவது சிட்னியோட ஸ்கை டவருக்கு தான் போகிறோம். அங்கே அப்படியே போயிட்டு மேலேருந்து வியூ பார்க்கலாம், ஹோல் சிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா மெயினாக அந்த 3 அட்ராக்ஷன் பாஸ் இல்லைனா 4 அட்ராக்ஷன் பாஸ்ன்னு இருக்கும், அதை வாங்கிக்கங்க. ஸோ $80, $100 அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4 அட்ராக்ஷன் பார்க்கலாம். அதாவது நான் வந்து 3 அட்ராக்ஷன் பாஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த டவர், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மேடம் டுசன்ஸ் மியூசியம், அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப். இந்த 3க்கும் நான் வாங்கியிருந்தேன். நீங்கள் சீ லைஃப்க்கும் சேர்த்து வாங்குறேன்னா வாங்கிக்கலாம். 4 அட்ராக்ஷன் பாஸ் வந்து $80 அப்படின்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துங்க இப்போது என்ன டீல் போயிட்டுருக்குன்னு. நீங்கள் ஆன்லைனில் கூட அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சிட்னி டவரை பற்றி சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது எவ்வளோ டால்னு பார்த்தீங்கன்னா 309 மீட்டர், செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் இந்த சதர்ன் ஹெமஸ்பியர். ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்கை டவர் தான், ஆக்லாண்ட் சிட்டியில் 328 மீட்டர். பட் சதர்ன் ஹெமஸ்பியர்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் டாலஸ்ட் வந்து நம்ம சிட்னி டவர் தான். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம். மேலேருந்து வியூ காட்டுறேன், இங்கே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிட்டியோட ஸ்கைலைனுமே வந்து கோஸ்டலில் அமைஞ்சிருந்துச்சுன்னா வந்து வெறித்தனமாக தான் இருக்கும். நம்ம ஆக்லாண்டோட ஸ்கைலைனுமே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்கைலைன் தான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிட்னியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஹார்பர் பிரிட்ஜு, அப்புறம் வந்து ஓப்ரா ஹவுஸ், இதெல்லாமே வந்து இந்த சிட்டிக்கு வந்து இன்னும் அழகாக கூட்டுது. ஸோ இதுவுமே கடலோரத்தில் அமைஞ்சிருக்கனால இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸும் வந்து சிட்னி சிட்டிக்கு வந்து ரொம்ப அழகாக கூட்டுது. அப்படியே நம்ம சிட்னி சிட்டியை பற்றி சில ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சிட்னி சிட்டி பார்த்திங்கன்னா டாப் 15 டெஸ்டினேஷனில் வந்து ஒன்றா இருக்குது. எதுலன்னு பார்த்தீங்கன்னா அதிக டூரிஸ்ட் விசிட் பண்ணக்கூடிய இடங்களில் வந்து சிட்னியும் வந்து அந்த டாப் 15 இருக்குது. இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட் லிவபிள் சிட்டிஸில் வந்து எப்பயுமே வந்து டாப் 10 வந்து இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா டாப் 10 வந்து சிட்னியாக இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் 19th பிளேஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து 19th பிளேஸில் தான் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து பழமை வாய்ந்த இன்ஸ்டிடியூஷன். அதே மாதிரி ஓப்ரா ஹவுஸ் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வாங்கியிருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கிடெக்சர். ஹார்பர் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா செம மேசிவாக இருக்குது. நம்ம ஆக்லாண்ட் ஹார்பர் பிரிட்ஜை கம்பேர் பண்ணும்போது வந்து சிட்னி வந்து ரொம்ப மேசிவாக தெரியுது. ஸோ இங்கே அதே மாதிரி டொரங்கா ஜூ, அப்புறம் இன்னொரு ஜூ இருக்குது, அதே மாதிரி வைல்ட் லைஃப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரமிக்க வைக்குது. நம்ம அவ்வளோதாங்க, அப்படியே வந்து சிட்னி டவர்லேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டோம். நம்ம அப்படியே வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா டார்லிங் ஹார்பர், மோஸ்ட் ஹேப்பனிங்காக இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தான் நம்ம அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே வாங்க போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மட்டும் கம்பேர் பண்ணும்போது வந்து மோரார்ல சிமிலராக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் நியூசிலாந்தில் என்ன ஃபுட்டுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கே. பட் வந்து உங்களுக்கு அக்கமடேஷன்லாம் வந்து இங்கே ஹையராக இருக்கும். நீங்கள் சிட்னி சிட்டிலலாம் வந்து புக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவ் நம்ம நியூசிலாந்தை காட்டிலும். மேபி சில இடங்களில் வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆஸ்திரேலியாவை நியூசிலாந்தை கம்பேர் பண்ணும்போது. என்னதான் இவ்வளோ பாப்புலேஷன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ க்ளீனாக தான் இருக்குது சிட்டி.
நீங்கள் மெயின் சிட்டி சென்டர், அதாவது மெயின் சிட்டியிலேருந்து நீங்கள் ஈஸியாக டார்லிங் ஹார்பருக்கு வந்து வாக் பண்ணியே வந்து வந்துடலாம். இந்த டார்லிங் ஹார்பரில் தான் வந்து உங்களுக்கு இந்த மேடம் டுசன்ஸ் மியூசியம், சீ லைஃபு, அப்புறம் வந்து வைல்ட் லைஃப் பார்க் இதெல்லாமே அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். டார்லிங் ஹாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஹேப்பனிங்கான இருக்கக்கூடிய பிளேஸு. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பார்ஸு, நைட் லைஃப்லாம் இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நைட் அவுட் பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக டார்லிங் ஹாப்பில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்படியே வந்து அடுத்து வந்து மேடம் டுசன்ஸ் மியூசியம் தான் வந்து பிளானு. ஸோ இங்கே அப்படியே நம்ம லன்ச் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மேடம் டுசன்ஸ் மியூசியம் போயிட்டு அடுத்து வைல்ட் லைஃப் பார்த்துட்டு அதுக்கடுத்து அப்படியே வந்து ரிட்டர்ன் ஆகிறது தான் நம்மளோட பிளான். ஸோ நீங்கள் சிட்னி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டவர், அதுக்கப்புறம் வந்து சீ லைஃபு, மேடம் டுசன்ஸ் மியூசியம் அண்டு வைல்ட் லைஃப் பார்க், இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு 1 டே பிளானாக வச்சுக்கலாம். அப்படியே டார்லிங் ஹாப்பை வந்து ஈவினிங் இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம வந்து அப்படியே வந்து மேடம் டுசன்ஸ் மியூசியம் வந்துட்டோம். ஸோ இனி வர அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சிட்னியில் வந்து என்னென்ன விசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எபிசோட்ஸ்லாம் அடுத்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நியூசிலாந்தில் நான் இன்டர்வியூ பண்ணக்கூடிய பீப்புள், நியூசிலாந்து வ்ளாக்ஸும் வந்து அப்படியே நான் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ சேனலை வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சியர்ஸ் காய்ஸ், நன்றி, வணக்கம்.